We are living in a world of rapid development and changes. Globalization, travel, internet and e-commerce. We are living in concrete jungles surrounded by numerous man-made things. The new millennium provides various opportunities for all. But the fast pace of life we live in creates stress and exhaustion. We constantly seek for good health, wealth and ultimately happiness. More manufactures and distributes worldwide natural energy enhancement and lifestyle products, namely biomagnetic products, nano energy enhancement products, non-invasive, natural with no side effects, long-lasting, exclusive, high quality with a universal acceptance. Just இந்தியர்களின் ஆரோக்கியம் அதிகரித்து வரும் மருத்துவமனைகள் பெருகி வரும் நோயாளிகள் சற்றே சிந்திக்க வேண்டிய நேரம் இது. நம் உடலின் ஆரோக்கியம் என்பது நம் உயிராற்றலை பொறுத்தது. ஆனால் நம்மில் பெரும்பாலான இந்தியர்கள் ஏன் தங்களது 70வது பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை? 50 வயதில் ஒருவருக்கு மாரடைப்பு என்பது ஆண்டவன் கட்டளையா? இல்லை, இது இயற்கைக்கு எதிராக மனிதனின் தனிப்பட்ட விருப்பங்களின் விளைவா? இயந்திரத்திலான ஒரு வாகனத்தின் இன்ஜின் ஆயிலை நீட்டிக்க அதை வருடா வருடம் சர்வீஸ் செய்ய நினைக்கும் நாம் நம்மை நேசிக்கும் குடும்பத்தினருக்காக ஒரு முறையாவது முழு உடல் பரிசோதனை செய்திருக்கிறோமா? இதோ ஒரு புள்ளி விவரம். கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியர்களின் இந்த நிலைமைக்கு சில அடிப்படை காரணிகள். பெரும்பாலான மக்களிடையே பெருகி வரும் புகைப்பழக்கம் கடந்த 20 ஆண்டுகளில் சுமார் 106% அதிகரித்துள்ள நம் இந்தியர்களின் மதுப்பழக்கம், பயிர்களுக்கு தெளிக்கப்படும் பூச்சிக்கொல்லிகள், அதிகரித்துக் கொண்டே வரும் வாகனங்கள் வெளியிடும் நச்சுப்புகை, தொழிற்சாலை கழிவுகள், இயற்கையிலிருந்து மாறுபட்டு அதிகமாக உபயோகிக்கப்படும் செயற்கை உரங்கள், துரித மற்றும் தவறான ஜங்க் ஃபுட் உணவு பழக்க முறைகள், உடற்பயிற்சியின்மை, இவை மட்டுமா? ஆம். கம்ப்யூட்டர், மொபைல் போன், டிவி மற்றும் மைக்ரோவேவ் ஓவன் போன்ற நவீன கண்டுபிடிப்பு சாதனங்களிலிருந்து வெளிப்படும் மின்காந்த கதிர்வீச்சுகள், இவற்றால் விளையும் சில எதிர் நிகழ்வுகள்: தூக்கமின்மை, மன அழுத்தம் மற்றும் உடல் சோர்வு, சர்க்கரை நோய், ஆண்மை குறைவு மற்றும் மலட்டுத்தன்மை, இதய நோய்கள், மூட்டுவலி, வலிப்பு நோய்கள், மூச்சு பிரச்சனைகள், அல்சைமர்ஸ், பார்க்கின்சன்ஸ், கர்ப்பகால நோய்கள், மாதவிடாய் கோளாறுகள், எளிதில் குழந்தைகள் நோய்வாய்ப்படுதல், விரைவான முதுமை தோற்றம், தோல்வியாதிகள், புற்றுநோய், உடல் பருமன், இன்னும் பல. நோய் எதிர்ப்பு சக்தி பெற, வியாதிகளிலிருந்து விரைவில் நிவாரணம் பெற, நீண்ட ஆரோக்கியமான ஆயுள் பெற தீர்வு அறிமுகப்படுத்துகிறோம். இந்தியாவில் முதன்முறையாக பிரீமியம் பிராண்டட் பயோ எனர்ஜி பிரேஸ்லெட்ஸ், 5-in-1 wellness jewelry with a combination of FIR, magnets, negative ions, germanium and titanium. இது அற்புதமான 5 அறிவியல் உண்மைகளை தன்னகத்தை கொண்டுள்ள டைட்டானியம் என்னும் விலை உயர்ந்த உலோகத்தாலான, கைகளில் அழகான ஒரு அணிகலனாக அணியக்கூடிய உயிராற்றல் தரும் பிரேஸ்லெட் ஆகும். சூரியனிடமிருந்து பெறப்படும் அகச்சிவப்பு கதிர்கள் மனித உடம்பில் 70% தண்ணீரால் ஆனது, அதிகமான ஊடுருவும் தன்மை கொண்ட, கண்களுக்கு புலப்படாத அகச்சிவப்பு கதிர்கள் அதிகாலையில் நடைப்பயிற்சியின் பலன்களையும் சூரிய நமஸ்காரம் செய்வதனால் உண்டாகும் நன்மைகளையும் நம் உடல் சருமத்தின் வாயிலாக தருகிறது. நம் உடலுக்கு மிகவும் நன்மை தரக்கூடியதாக கண்டறியப்பட்டுள்ள அகச்சிவப்பு கதிர்கள் 4 முதல் 14 மைக்ரான்கள் வரை நம் தோலின் அடியில் உள்ள திசுக்களுக்குள் ஊடுருவும் போது ஒளியாற்றல் வெப்ப ஆற்றலாக மாறி புரோட்டீன் மற்றும் நீர் மூலக்கூறுகளால் கிரகிக்கப்படுகின்றன. அகச்சிவப்பு கதிர்களால் உருவாக்கப்பட்ட வெப்பம் இரத்தத்தில் உள்ள நீர் மூலக்கூறு கூட்டங்களை கலைத்து இரத்த நாளங்களை விரிவுபடுத்தி இரத்தத்தின் அழுத்தத்தை குறைத்து சீரான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துகின்றன. செல்களின் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகப்படுத்தி இளமையுடனும் இரத்த சோகை ஏற்படாமலும் இருக்க உதவி புரிகிறது.
அகச்சிவப்பு கதிர் உடலை உஷ்ணப்படுத்தி தசைப்பகுதிகளில் ஊடுருவும் போது செல்களில் பிராணவாயு அதிகமாக செலுத்தப்பட்டு வலி மற்றும் வீக்கங்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கிறது. ஃபார் இன்ஃப்ராரெட் தெரபி செல்களை தூண்டி அதிகப்படியாக படியும் கொழுப்பை குறைக்க உதவுவதால் தேவைக்கதிகமான உடல் எடை குறைய உதவுகிறது. கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களில் தங்கும் உலோக அசத்துங்களான லாக்டேட், உயர் ரத்த அழுத்தத்துக்கு காரணமான யுரேனியம் மற்றும் கெட்ட கொழுப்புகளையும் நீக்கி நம் உடலின் பிஹெச் டிகிரியை சீராக்குவதுடன் வளர்ச்சிதை மாற்றத்தையும் துரிதப்படுத்துகிறது. அஞ்சு விதமான சக்திகள் கொடுத்திருக்காங்க. அப்புறம் அஞ்சு சேர்ந்த கலவையாக இந்த மேக்னெட் செஞ்சு இப்போ நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க. எஃப்ஐஆர்ங்கிறது அகசிவப்பு கதிர். அகசிவப்பு கதிர்ங்கிறது சூரிய பகவான் இருந்து சுமார் 0.1000 மைக்ரான் வரையும் வெளியே வந்துட்டு இருக்கு. ஆனா நமக்கு பாடி தேவை 14 மைக்ரான். அந்த 14 மைக்ரான் தான் நம்ம பாடியில நமக்கு நல்லது செய்யறது. அது வந்து நீங்க எல்லாத்தையும் உணரலாம். எப்படி உணரலாம்? வெயில போனாலும் தவிர்த்து போயிடணும், வீட்டு அதிகமானாலும் தெரியும். இது பாடியில ஆட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையானது 32 டிகிரி செல்சியஸ். ஆனா நம்ம பாடியில இருக்கிறது 37 டிகிரி. ஆகவே கண்டிப்பா போட்டா போட்ட சைடா இருந்ததுன்னா கரெக்ட் 5 செகண்ட்லயே லட்சக்கணக்கான கிலோமீட்டர் உள்ள ரத்த ஓட்டம் கண்டிப்பா ஓட ஆரம்பிச்சு தங்குதல் அடையும். அதனால உடனடியாகவே நமக்கு ரத்த ஓட்டத்தினால ரத்த ஓட்ட சீராக இருக்கிறதுனால நமக்கு எந்த வியாதியும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கைவலி, கால்வலி, தலைவலி எந்த வழியா இருந்தாலும் சரி, அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா பழி இல்லாம வரக்கு குணமாக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. உலகிலேயே நீண்ட ஆயுள் கொண்டவர்களான ஜப்பானியர்களின் வாழ்க்கை ரகசியமே இது. இன்று இம்முறையை ஜப்பான் மற்றும் ரஷ்யா நாட்டு அரசுகள் இயற்கை சிகிச்சை முறையாக அங்கீகரித்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்பே கிரேக்கர்களும் ரோமானியர்களும் இரும்புத்தாதுவில் இருக்கும் இரும்பு ஆக்சைடின் காந்தத்தன்மையை பற்றி அறிந்திருந்தார்கள். ஆயுர்வேத மருத்துவ முறை தந்த அதர்வ வேதத்திலும் காந்த மண்ணின் மருத்துவ தன்மைகள் சொல்லப்பட்டுள்ளன. கிரேக்க நாட்டு அறிஞர்கள் ஹோமர், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்றோரும் காந்தத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள். உலக அதிசயங்களில் ஒன்றான எகிப்திய பிரமிடுகளிலும் காந்த சக்தி பயன்படுத்தப்பட்டு அழியும் பொருள்கள் அழியா வண்ணம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. எகிப்து நாட்டு பேரழகி கிளியோபாட்ரா தனது அழகையும் கவர்ச்சிமிகு இளமையையும் காக்க காந்த தாயத்தை முன்னெற்றியில் அணிந்திருந்ததாக வரலாறுகளில் காணலாம். 1899 அமெரிக்காவில் தான் இருந்தபோது காந்த சிகிச்சையின் மூலம் உடல் நலமடைந்ததாக சுவாமி விவேகானந்தர் குறிப்பிட்டிருக்கும் போது மேக்னெட்டிக் தெரபியின் மகிமைகளை பற்றி மேலும் நம்மால் உணர முடியும். நம் இரத்தத்தில் பெரும்பகுதி சிவப்பணுக்களே. சிவப்பணுக்களில் ஹீமோகுளோபின் என்னும் இரும்பு சத்து நிறைய உள்ளது. நம் என்ரிச்னோ பிரேஸ்லெட்டில் உள்ள மெடிக்கல் கிரேட் காந்தங்களில் இருந்து வெளிப்படும் அலைகள் இரத்தத்தில் பாய்ந்து ஊடுருவும் போது ஹீமோகுளோபின்கள் அடங்கிய சிவப்பணுக்கள் காந்த விசையேற்றப்பட்ட ஒன்றாகிவிடும். ரத்தம் ஓடிக்கொண்டே இருப்பதால் கையில் உள்ள பிரேஸ்லெட்டிலிருந்து பாயும் காந்த அலைகள் இரத்த சிவப்பணுக்களை ஊடுருவி கடப்பதால் டைனமோவில் மின்சாரம் உருவாவது போலும் இங்கு மிக மிக சிறிய அளவில் ஜீவ மின்சாரம் உண்டாக்கப்படுகிறது. இந்த ஜீவ மின்சாரம் தான் இரத்த நாளங்களில் படியும் கொலஸ்ட்ரால் போன்ற அசுத்தங்களை நீக்கி நம் உடலில் இரத்த ஓட்டத்தையும் நரம்புகளின் இயக்கத்தையும் சீராக்குகிறது. அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டுதான் இருக்கும். இப்ப நவீன நாகரிகத்துல இதை பத்தி செஞ்சிருக்காங்க. ஒரு மேக்னெட் எடுத்தீங்கன்னா ஒன்னு சவுத் போல் ஒன்னு இழுக்கிற மாதிரிதான் இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னா, வலியுள்ள இடத்துல ஒரு நார்த் போல வச்சு ஆப்போசிட்ல சவுத் போல் வச்சோம்னா ரெண்டு கடையில ரத்த ஓட்டம் துரிதப்படுத்தும். ஆனா உங்களுக்கு எப்படி தெரியாது, அது எப்படி செய்யணும் நான் உதாரணமா உங்களுக்கு காட்டுறேன். எந்த ஒரு மேக்னெட்டும் இதெல்லாம் பாருங்க, மெடிக்கல் மருத்துவ மேக்னெட் இதுக்குன்னே செய்யறதுனால இதெல்லாம் பவர் இருக்கணும்னு அளவு இருக்கு. இந்த மேக்னெட் பாத்தீங்கன்னா பவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வந்து பாடி இருந்து உணர்வு பாடிக்குள்ள ஊடுருவும் போது நம்ம பாடியில் இருக்கிற அத்தனை சிஸ்டத்திலையும் இந்த மேக்னெட் வந்து பாடியில் நிறுத்த வெளிச்சிருக்காங்க. அப்போ நம்ம அதிகமா இருக்க என்ன தெரியுதுன்னா, ரத்தத்துல வந்து ஹீமோகுளோபின் இருக்கு, அது இரும்பு சத்து. இரும்பு சத்து இருக்கிறதுனால எந்த பொருள் வச்சாலும் ரத்த ஓட்டத்தை தள்ளி விடுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, உடம்பு பூரா ரத்த ஓட்டத்துல
விரைவுபடுத்தினால அந்த வலி வீக்கம் இருந்தால் கண்டிப்பா போயிருக்கு. இது வந்து லோ பவர்லையும் கேது, இது வந்து இஎம்டி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா கண்ணு காது மூக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சரி பிடிச்சிருது, நீங்க என்னதான் போய் மருந்து சாப்பிட்டா ஏழு நாள், மருந்து சாப்பிடலாம் ஏழு நாள் அப்படி சொல்லி தமாசை சொல்லுவாங்க. ஆனால் இது வச்சு இப்போ மூக்கை பிடிச்சிட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பிடிச்சிக்கலாம். ஏன்னா அது ரத்த உடத்தை தள்ளி விடுது, ரத்த உடத்தை தள்ளி மற்ற பாவம் தள்ளும் போது நமக்கு கொஞ்சம் மூச்சோட ஈஸியாக ஒரு சிறிய ஆற்றலின் மூலம் அசையும் ஜெர்மானியம் ஒரு செமிகண்டக்டர் ஆகும். ஜெர்மானியத்தின் ஒரு அணுவில் உள்ள 32 எலக்ட்ரான்களில் 4 எலக்ட்ரான்கள் ஒழுங்கற்ற முறையில் நகர்கின்றன. வெப்பம் அதிகரிக்கும் போது வெளி ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்கள் வெளியே பிரிந்து நமது உடல் அயனிகளை சமச்சீராக்கி நரம்பு மண்டலத்தை இயல்பு நிலையில் தக்க வைக்கிறது. உடலில் எல்லா உறுப்புகளுக்கும் சென்ற ஜெர்மானியம் ஒரு மைக்ரோ எலிமெண்ட் ஆகையால் ஒரு சில மணி நேரங்களிலேயே உடலை விட்டு வெளியேற்றப்படுகின்றன. ஜெர்மானியத்தின் மருத்துவ குணங்கள் செல்களை தூண்டி உடலில் எதிர்ப்பு தன்மையை கூட்டுவதால் பலவித கேன்சர் நோய்கள் மற்றும் கட்டிகளை தடுக்க உதவுகிறது. ஆக்சிஜன் அதிக அளவில் நரம்பு செல்களுக்கு அளிக்க உதவுவதால் ஞாபக மறதி ஏற்படாமல் செய்கிறது. இரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்தி இரத்தத்தின் கூழ் போன்ற நிலைமையை குறைத்து மாரடைப்பும் கூட வராமல் தடுக்க உதவுகிறது மற்றும் இதயம் சுருங்கும் போது ஏற்படும் அழுத்தத்தை வெகுவாக குறைப்பதால் உயர் இரத்த அழுத்த நோயாளிகளின் சிகிச்சைக்கும் உதவுகின்றது. எலும்புகளை உருவாக்கும் செல்களின் செயலை துரிதப்படுத்துவதால் எலும்புகளின் உடையும் தன்மையை குறைக்க உதவுகிறது. ஜெர்மானியம் உடலில் சுரக்கக்கூடிய சுரப்பிகளை சரி செய்து ஏராளமான பிராணவாயுவை கணையத்துக்கு செலுத்தி அங்கு இன்சுலின் என்னும் ஹார்மோனை உருவாக செய்து நமது ரத்தத்தில் தோன்றும் அதிக அளவு குளுக்கோஸை குறைக்கும் சக்தியை ரத்தத்திற்கு தந்து சர்க்கரை நோய்க்கு எதிராக பெரும் பயனளிக்கிறது. அது வந்து கைக்கு வழி இருந்தாலும் போகும் வாதம் இதெல்லாம் போட்டாங்க, ஆனால் இவங்களுக்கு ஜனங்க அபரிசமா செய்யல. ஆன்டிவயான்ஸ் என்று சொல்லப்படும் எதிர்மறை அயனிகள் நீர் மற்றும் ஆக்சிஜன் மூலக்கூறுகளின் மீது ஒரு சிறிய ஆற்றல் நிகழும் போது வெளியேற்றப்பட்ட எலக்ட்ரான் தன் அருகில் இருக்கும் ஒரு மூலக்கூறுடன் இணைந்து எதிர்மறை அயனியாக உருவாகிறது. இயற்கையிலேயே நீர்வீழ்ச்சிகள், சுழன்றடிக்கும் கடல் அலைகள், மின்னல் மற்றும் நிலையான மின்சாரத்தின் மூலமும் உருவாக்கப்படுகின்றன. மிகச் சிறிய எதிர்மறை அயனிகள் உடலில் 80% தோலின் மூலமாகவும் 20% காற்றை உள்ளிழுப்பதன் மூலமாகவும் செரோட்டோனின் செயல்பாட்டை விரைவுபடுத்தி மனதுக்கு அமைதியையும் எதிர்ப்பு சக்தியையும் கூட்டி தொற்றுநோய் முதலானவற்றையும் தடுக்கின்றன. என்ரிச் நானோ பிரேஸ்லெட்டில் பதிக்கப்பட்டுள்ள செராமிக் துகள்கள் ஒரு கியூபிக் சென்டிமீட்டரில் சுமார் 800 முதல் 1000 எதிர்மறை ஆக்சிஜன் அயனிகளை வெளியேற்றுகின்றன. டைட்டானியம் இன்று ஆபரணங்கள் வடிவமைப்பதில் பிரபலமாகி வரும் டைட்டானியம் என்னும் உலோகம் இன்டிமேட் பயோமெட்டல் என்று அழைக்கப்படுகிறது. காரணம் இதன் மருத்துவ தன்மை. உலக அளவில் மனித உடலின் மாற்று உறுப்பு சிகிச்சையில் டைட்டானியத்திலான செயற்கை உறுப்புகள் பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றன. சாதாரண வெப்பநிலையில் என்றும் நிறம் மாறாத டைட்டானியம் மனித நரம்புகள் மற்றும் சுவை உணர்வுகளில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. இரத்த சுழற்சியை துரிதப்படுத்த உதவும் டைட்டானியம் நரம்பு மற்றும் கழுத்து தோள்பட்டை உடல் வலிகளுக்கு நிவாரணம் தருவதுடன் உடலின் மின்னோட்டத்தையும் சீராக்குகிறது. உடல் சோர்வுக்கு காரணமான லாக்டிக் அமில பருவத்தை தங்காமல் சிதவடைய செய்து உடல் சோர்வு ஏற்படாமல் செய்கிறது. ட்விட்டர் மற்றும் செல்போன்கள் இவை ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெரும்பங்கு வகிக்கும் 21ஆம் நூற்றாண்டின் இணையற்ற தொழில்நுட்பங்கள். ஆனால் உடலின் ஒரு அங்கமாகவே ஆகிவிட்ட செல்போன்களில் இருந்து வரும் மின்காந்த கதிர்வீச்சின் மோசமான விளைவுகளை பற்றி இன்று உலக அளவில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட தொடங்கியுள்ளது. ஆம், செல்போன், செல்போன் டவர்கள், கம்ப்யூட்டர் மற்றும் வீட்டு மின் சாதனங்களில் இருந்து வரும் மின்காந்த கதிர்கள் நம் உடலில் உள்ள செல்களுக்கு எதிராக செயல்படுகின்றன என்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியாவில் செல்போன் உபயோகிக்கும் சுமார் 30 கோடி பேர்களில் 59% பேர் செல்போனிலிருந்து வெளிவரும் கதிர்வீச்சின் அபாயங்களை குறித்து சுத்தமாக கவலைப்படுவதில்லை என ITC இந்தியா என்னும் சந்தை ஆராய்ச்சி நிறுவனத்தின் புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. அதிக அளவில் செல்போன் உபயோகித்தால் அதிலிருந்து வரும் கதிர்வீச்சு
புற்றுநோய் வர காரணமாகிறது என்பதும், கதிர்வீச்சுகள் சிகரெட் புகழ்ப்பதை விட ஆபத்தானது என்பதும், செல்போன் டவர்களின் சுமார் 400 மீட்டர் சுற்றளவில் வசிக்கும் ஆணின் உயிரணுக்களின் எண்ணிக்கை பெருமளவில் குறைய வாய்ப்புள்ளதாகவும், பறவைகள் தேனீக்கள் போன்றவற்றின் இனப்பெருக்கத்திறன் கதிர்வீச்சுகளால் பெருமளவு குறைந்துள்ளதாகவும் ஆய்வுக் கட்டுரைகள் வரத் தொடங்கியுள்ளன. ஆல்கஹால் கூட நம் மூளையை சென்றடைந்து அதன் மோசமான விளைவுகளை தொடங்க சுமார் 5 நிமிடங்களாவது தேவை. அதில் செல்போன் உபயோகிக்கும் போது ஓய்வெடுக்கும் திறன் குறைந்து தூக்கமின்மை உண்டாகும். காதின் சவ்வுகளுக்கு ஏற்படும் பாதிப்பால் கேட்கும் திறன் படிப்படியாக குறையும். மூளைக்கட்டிகள் உருவாகி புற்றுநோயாக மாறலாம். சீரான இரத்த ஓட்டம் இல்லாததால் நரம்பு தளர்ச்சி ஏற்படும். இரத்த நாளங்களையும் மூளையையும் பிரிக்கும் தடுப்பை கதிர்வீச்சுகள் தகர்க்கக்கூடும். கர்ப்பிணி பெண்களுக்கும் கருவில் இருக்கும் குழந்தைகளுக்கும் பாதிப்புகள் ஏற்படலாம். ஆணின் இனப்பெருக்கத்திறன் மற்றும் வீரிய உயிரணுக்களின் எண்ணிக்கை குறையலாம். குழந்தைகளுக்கு கற்றல் குறைபாடுகள், சுறுசுறுப்பின்மை, நடத்தை கோளாறுகள் மற்றும் ஞாபக சக்தி குறைபாடுகள் தோன்றலாம். அதே மாதிரி பிபி உள்ளவங்களுக்கும் அந்த ரத்தத்தில் ஜெர்மனியம் கண்டிப்பா வாசிட்டால